குருவிரல் கிருஷ்ணாராவையாவோட மகன் வந்து சிவகங்கையில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாம தான் இருந்தது. அப்புறம் நீங்க அவருடைய பிறந்த நாள் கொண்டாடுனீங்க, அதுக்கு பிறகுதான் நிறைய பேருக்கு தெரியும். ஏன் இதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை நீங்க வெளியில தெரியப்படுத்தல? அவர் வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம், அதனால யாருக்குமே தெரியப்படுத்த வேணாம், ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லணும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டாரு. அதனால இடம் வாங்கி வீடு கட்டி அதுக்கப்புறம் அந்த பிறந்த நாள் கொண்டாடி அதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு ரீச் ஆச்சு சொல்ல சொன்னார். அவர் வந்து உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பத்தை தெரிவித்த பிறகு நீங்கள் என்ன உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, அதுக்கு எப்படி சம்மதிச்சிங்க? நான் சம்மதிக்கிறேன்றதை விட எங்கள் அப்பா அம்மா தான் அதுக்கு சம்மதம் சொல்லணும். அதனால எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு ஓகே சொல்லலை. அப்புறம் எங்கள் அண்ணன் எங்கள் தம்பிங்கள்லாம் சேர்ந்து பரவாயில்ல பார்த்தல நம்ம கொடுத்துடலாம், அவங்களாம் அங்கேயே இருந்தாங்க சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு, அதனால நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி தைரியமாக கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் சொல்லியிருக்கிறேன். எல்லாரோட சமூகத்தோடையும் சிவகங்கையில. நீங்க உங்களுடைய பூர்வீகம் சிவகங்கையா இல்ல பக்கத்துல எதுவும் கிராமமா? எந்த ஊரு? உங்க வீட்டுல அப்பா அம்மா உங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அப்பா வந்து விவசாயம் தான் பாக்குறாரு, தம்பிங்க எல்லாருமே நாங்க எல்லாருமே டிகிரி ஹோல்டர் தான். சரி சரி. நான் அஞ்சு பேர் என் கூட பிறந்தது, ஒரு அண்ணன் ரெண்டு தம்பி ஒரு தங்கச்சி. தங்கச்சி இல்ல, அண்ணன் சென்னையில இருக்காரு, ஒரு தம்பி இங்க சிவகங்கையில தான் இருக்கான், ஒரு தம்பி தேவகோட்டையில இருக்கான். உங்களுடைய கணவரை பத்தி எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஏன்னா கடின உழைப்பாளி, நல்ல நேர்மையான மனிதர். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நீங்க சொல்லுங்க. கடின உழைப்பாளி, நல்ல பாசமா இருப்பாரு எல்லாரு கூடயும், பழகிட்டாருன்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாரு, நல்ல மனிதர். சரி சரி. எல்லாருடைய அன்புக்குரியவர், எல்லாருக்கிட்டையும் சகஜமா ஈஸியா பழகிடுவார். சரி, இவர் வந்து எதை தொட்டாலும் ஒரு காமெடியா தான் பண்ணுவாரு, நிறைய காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாரு, ஒரு சீரியஸ்னஸ் இருக்கிற இடத்துல கூட காமெடி பண்ணி சிரிக்க வச்சிருவாரு எல்லாரையும். அந்த அப்பாவோட பிளட்ல அதனால சிவகங்கையில வந்துட்டு இந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை உங்களுக்கு யாரும் ஏற்பட்டு? இங்க வந்தா நான் வந்து ஒரு போட்டோகிராஃபரு, வீடியோகிராஃபரு. சரி. நான் ஸ்டுடியோ தான் ஃபர்ஸ்ட் இங்க வச்சேன், சரியா போல. அதனால அதுக்கப்புறம் லேமினேஷன் பண்ணி நல்ல ஆஃபர் கிடைச்சது, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. சரி. அதனால அதையே தொடர்ந்து பண்ணேன், அது நல்லா இருந்தது. சிவகங்கையில இருக்கிற எல்லா ஸ்டுடியோ ஓனர்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதுல வந்துட்டு ஏபிசி ஸ்டுடியோ விக்ரம் கிருஷ்ணன் அப்படின்றவர், அவர் தான் ரொம்ப எனக்கு ஒரு ஹெல்ப்பா உதவியா இருந்தார். எல்லா ஸ்டுடியோல அழைச்சிட்டு போயிட்டு லேமினேஷன் பண்றாரு, நம்ம தான் ஆர்டர், நம்ம ஊர்ல பொண்ணு எடுத்திருக்காரு, நம்ம தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து எல்லா ஸ்டுடியோலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அவர் தான் வந்து நல்ல ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு. பிறந்த நாளுக்கு வந்து ராசேரன் ஐயா வந்திருந்தாங்க, அவங்க எப்படி உங்களை தெரியும், எப்படி வரவழைச்சிங்க? அவர் வந்து ஏபிசி சார் தான் வந்து இவருடைய சன் இங்க இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம், அந்த பையனை இங்க வர சொல்லுங்க, நான் பாக்கணுமே, அப்பா ரொம்ப நமக்கு பழக்கம் வர சொல்லுங்கன்னு சொல்லி ரொம்ப நாள் சொல்லியிருந்தாரு. நான் இந்த பிறந்தநாள் சாக்கை வச்சு பார்த்துட்டு அவருக்கு வந்து தலைமை தாங்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன், அவர் கண்டிப்பாக வரேன்னு சொல்லி. அப்பாவுக்கு நிறைய சினிமா துறையில் நண்பர்கள் இருந்திருப்பாங்க, அதெல்லாம் யாருன்னு சொல்ல முடியுமா? அதில் வந்து அப்பாவுக்கு நெருங்கிய நண்பர் வந்து ஆர்எஸ் மனோகர் சார். ஆ சரி. அவர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசினாங்கன்னா டைம் போகிறதே தெரியும், அவ்வளோ நேரம் உட்காந்து பேசுவாங்க. அவரும் சரி, எல்லாத்துக்கும் கூட ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப டெய்லி வந்து வந்து பார்த்தாரு, பார்த்து அவர் அங்கேயே இருப்பாரு, அவர் நல்ல ஃப்ரெண்ட். அவர் இறந்தப்போ கூட கடைசி வரைக்கும் இருந்தார். அப்பாவோட நண்பர்களில் இப்போ நீங்கள் தொடர்பில் இருக்கிற யாராவது இருக்காங்களா? சினிமா துறையில் வந்துட்டு ராதா ரவி சார் வந்து எனக்கு நல்லா தெரியும். அவர் வந்து நான் இப்போ ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபராக இருந்தேன், அப்போ அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் நான் தான் வந்து ஃபோட்டோலாம் நான் எடுப்பேன். அவங்க வந்து எல்லா நிகழ்ச்சிக்கும் கூப்பிடுவாங்க, அதை நான் எடுத்து கொடுத்துருந்தேன். அதில் வந்து ராதா ரவி சார் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம், மட்டும்தான் சினிமா துறையில் எனக்கு பழக்கம், நல்ல மனிதர். உங்கள் மாமனார் பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? கல்யாணம் பேசி முடிக்கிறப்ப சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவர் நாங்கள் கல்யாணம் ஆனப்போ அவர் இல்லை, அதுக்கப்புறம் டிவியில் அவர் படம் வர்றப்ப எங்கள் சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, எங்கள் மாமியார் மாமனார் வராரு, மாமனார் சந்தோஷமா இருக்கும். சூப்பர் சூப்பர். நீங்கள் அப்பா பற்றி சொன்னீங்கல்ல, அந்த அவர் எப்போவுமே
வீட்டுல இருக்கும்போது அவரும் அப்படிதான் சீரியஸாவே இருக்க மாட்டாரு. நான் வந்து இது ஸ்கூல்ல படிக்கும் போது கூட ப்ராஸ் ரிப்போர்ட் எடுத்துட்டு வருவேன், அதுல வந்துட்டு ஃபெயில்னா வரும். பார்த்துட்டு என்னடா இது ஃபெயில் ஆயிட்டிய அப்படின்னாரு. ஆமாப்பா படிக்க வர மாட்டேங்குது. எதுக்குடா அதை படிக்கிற விட்டுடு கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும்ன்றதுக்காக வீட்டுக்கே ஆள் வர வச்சு கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுத்தாரு. அப்புறம் வந்து போட்டோ வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்ணுவேன். இவர் எடுக்கிற வீடியோ எல்லாம் பக்காவா இருக்கும். ஒரு நாளைக்கு 6 கேசட் கூட சர்வசாதாரணமா பண்ணி கொடுத்தேன் சென்னையில இருக்கேன். ஆனா அதையே கண்டினியூ பண்ண முடியும். நீங்க வந்து உங்களுடைய மனைவி வந்து உங்களுக்கு உங்க தொழிலுக்கு எவ்வளவு உறுதுணையா இருந்தாங்க, அவங்கள பத்தி ஏதாவது சொல்லுங்க. ஊருக்கு வரதுக்கு முன்னாடி என்ன வேலை செய்ய போறோம்னு தெரியாம போட்டோகிராஃபர் மட்டும் அந்த ஒர்க்கு மட்டும்தான் தெரியும். அதை நம்பி தான் வந்தோம். அது சரியா போகல. அதனால வந்து லேமினேஷன் பண்ணி அதுக்கு நல்லா இவங்க செய்வாங்க. எல்லாமே இவங்க தெரியும். இவங்களுக்கு முடிக்கிறதை இவங்க செய்வாங்க. சமீபத்தில் அப்போ ஆரம்பத்தில் நல்லா இருந்தது, இப்போ ரொம்ப கொஞ்சம் நல்லாயிடுச்சு. அப்போ கூட இவங்க வந்து நமக்கு வந்து ஒரு இன்னைக்கு படம் ரொம்ப கம்மியாக வந்திருக்கு, இந்த மாதிரி போது விடுங்க நாளைக்கு வரும், அதனால என்ன இப்போ அப்படின்னு ஒரு ஆறுதல் எல்லாம் நிறைய நல்லா நம்பிக்கை. ஆமாம்,